Hi friends, welcome to Harilatha's Garden. இன்னைக்கு இந்த வீடியோல அடினியம் செடியை எப்படி ப்ரூன் பண்ணலாம் அதை எப்படி ரீபாட் பண்ணலாம் அப்படின் தான் பார்க்க போறோம். வெயில் காலம் தான் அடினியம்க்கு ரொம்ப பிடிச்ச சீசன். வெயில்ல தான் நிறைய பூக்கள் வைக்கும். அதே மாதிரி வெயில் டைம்ல தான் நம்ம அடினியமை ப்ரூன் பண்ணணும். ஃபெப்ரவரிக்கு மேல நம்ம அடினியமை ப்ரூன் பண்ணிக்கலாம். ஃபெப்ரவரி மார்ச்ல உங்க செடியில பூக்கள் மொட்டு இருக்கு அப்படினா அது பூத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பொறுமையா வந்து ப்ரூன் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பூக்கள் இல்லாத கிளைகள் எல்லாமே நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுறணும். அதே மாதிரி ரீபாட் பண்ணக்குள்ளே நம்ம மண்ணை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரீபாட் பண்ணுறோம், அதாவது அப்ரூட் பண்ணிவிட்டு ரீபாட் பண்ணுறோன்னா அந்த வேர்களில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா நம்ம வந்து 1 வீக்கோ இல்லை ஒரு 10 டேஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரீபாட் பண்ணுவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன தொட்டியிலேருந்து அப்படியே பெரிய தொட்டியில் எடுத்து வச்சுட்டேன். அப்படிங்கக்குள்ளே அப்படியே நம்ம இப்படி கமுத்தோன்னாவே கப் ஷேப்லேயே வந்துடும். அந்த மண்ணோடவே நம்ம அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் மேலே தூக்கி வைப்பேன். ஏன்னா அடினியமை வந்து அந்த காடக்ஸை வந்து பெருசாக்கி வளர்க்கணும், அதுதான் அதில் அழகாக இருக்குமே. நம்ம காடக்ஸோட அடியில் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நம்ம ரீபாட் பண்ணக்குள்ளலாம் கொஞ்சம் அடினியத்தை மேலே தூக்கி தூக்கி வச்சு நடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த காடக்ஸ் நல்லா பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த காடக்ஸும் வெளியில் தெரியும். எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் ரீபாட் பண்ணியிருக்கேன். சின்ன பாட்டில் இருந்ததை அப்படியே எடுத்து பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற பார்த்திங்கன்னா அந்த மேல் மண் கரைஞ்சி வந்துடும். காடக்ஸில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி வந்த உடனே அந்த காடக்ஸ் மேலே இந்த மாதிரி வேர்கள் சின்ன சின்ன வேர்கள்லாம் தெரியும். அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஷேப்பாக அழகாக இருக்கும். அடினியமை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வளரும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து ஷேப் பண்ணி நம்ம வளர்த்துக்கலாம். இந்த சின்ன சின்ன வேர்கள்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காடக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஷேப்பாக இருக்கும், பெருசாகவும் சீக்கிரம் பெருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி வேர்கள் இருந்துச்சுன்னா அந்த சத்து அதுக்கும் போகும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டி காடக்ஸ் மாதிரி பெருசாக ஆகிடும். நம்ம அப்படி விட்டும் வளர்க்கலாம். ஆனால் எனக்கு அது வேண்டாம், நான் ஃபுல்லாகவே அதை வந்து ப்ரூன் பண்ணிடுறேன். அந்த ரூட்டெல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு ஷேப்பாக கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே வெட்டிடுறேன். இதுவே நீங்கள் அப்ரூட் பண்ணிவிட்டு கூட, அதாவது மண்ணிலேருந்து சுத்தமாக செடியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சாஃப் அப்ளை பண்ணி ஒரு 10 டேஸ் ட்ரை பண்ணிவிட்டு நடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 10 டேஸ்க்குள்ளே நம்ம ப்ரூன் பண்ண இடத்துலையுமே தளிர் வந்துடும், கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணக்குள்ளே 2-in-1 தான். ஏன்னா நம்ம தண்ணி ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்து செடிக்கு முன்னாடியே ஊற்றிடணும். அப்படி இல்லைன்னா அந்த கட் பண்ண இடத்துல தண்ணி படாத பொறுமையாக ஊற்றணும். அதாவது அந்த கட் பண்ண அந்த காயங்களில் வந்து தண்ணி பட்டுறக்கூடாது. சப்போஸ் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து அழுகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் தண்ணி வந்து பொறுமையாக ஊற்றுங்க. அதே மாதிரி அடினியம் செடியை ரொம்ப நீண்டு போக விடாதீங்க. ரொம்ப நீண்டு போச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாள் நீங்கள் தண்ணி ஊற்றலை அப்படின்னா துவண்டு போயிடும், டீஹைட்ரேட் ஆகிடும். அதனால் அடினியமை எப்பயுமே வந்து ரொம்ப நீளமாக நீண்டு போக விடாமல், அந்த மாதிரி சப்போஸ் மொட்டு வச்சுது, இப்போ நீளமான கிளையில் வந்து மொட்டு வச்சுருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா கூடவே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டெல்லாம் கரிஞ்சி போயிடும். நீங்கள் இதுவே சின்னதாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம 1 வாரத்துலேருந்து 10 நாள் தண்ணி ஊற்றலனாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி நீண்டு போகக்குள்ள தான் அந்த கிளைகளில் சீக்கிரமாக அந்த நீர்ச்சத்து குறைஞ்சி டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றிலருந்தும் பார்த்திங்கன்னா 2-3 தளிர்கள் வரும். அப்போ நம்மளுக்கு வந்து புஷியாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் இப்போ 2 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் 2 தளிர் வந்திருக்கு, அப்போ 4 தளிர் வந்திருக்கும் மொத்தம் 2 கிளையிலிருந்தும். நம்ம வந்து அடுத்த வருஷமோ இல்லை 6 மாதம் கழிச்சோ நம்ம ப்ரூன் பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்போ 2 வந்து 4 ஆகும், 4 வந்து 8 ஆகும். அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செடி புஷியாகிக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் செடி தான், கிராஃப்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. இதையுமே பார்த்திங்கன்னா நம்ம 1 விரல் அளவுக்கு விட்டுட்டு ப்ரூன் பண்ணோம் அப்படின்னா ஒரே கிளையாக தானே போகுது. அப்போ நம்மளுக்கு வந்து 2-3 பக்க கிளைகள் வரும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும். நம்ம 2-3 இன்ச் கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான பிளேடில் கட் பண்ணுங்கள். அது வந்து பிசுறு விடாமல் அழகாக ஷார்ப்பாக இருக்கிற பிளேடில் கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கட் பண்ணிவிட்டு அந்த இடத்தை ஒரு துணி வச்சு தொடச்சிடுங்க, அதுலேருந்து தண்ணி மாதிரி வரும். தொடச்சி விட்டுட்டு சாஃப் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபங்கி சைடு. உங்கள்கிட்ட சாஃப் இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே அடினியம் செடியை காலையிலே ப்ரூன் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம காலையில் வெயிலுக்கு முன்னாடியே நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டோன்னா 1 டே ஃபுல்லாக வெயிலே இருந்துச்சுன்னா அந்த கட் பண்ண இடம் சீக்கிரம் ட்ரை ஆகி காஞ்சிரும். சப்போஸ் பனியோ இல்லை தூரலோ ஏதோ பட்டுச்சுன்னா கூட அந்த செடிக்கு வந்து ஒன்றும் ஆகாது. இதே நீங்கள் ஈவினிங் டைம் பண்ணுறீங்கன்னா அந்த இடம் காயவே காயாது. சப்போஸ் தூரல் வந்துருச்சு இல்லை கொஞ்சம் பனி பெய்யுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அழுகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காலையிலே பண்ணி விட்டுருங்க.
இந்த அடினியம் செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா நீண்டு வளர்ந்துருச்சு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இடத்துல கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டபுள் கிராஃப்டட் பிளான்ட் இது. இதையுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். எனக்கு அடினியம் வந்து புஷியாக இருக்கிறது தான் பிடிக்கும், ரொம்ப நீண்டு போச்சுன்னா அது பார்க்க எனக்கு பிடிக்கல. நீண்டும் வளர்த்துக்கலாம், கரெக்டாக நான் தண்ணி ஊற்றுவேன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை நீளமாகவும் வளர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி அடினியம். இது லீஃப் பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம அரளி செடி லீஃப் மாதிரியே இருக்கும். இது பேர் எனக்கு சரியாக தெரியல. இது பார்த்திங்கன்னா ஓன் ரூட் தான், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். காடக்ஸுமே நல்லா பெருசு, ஆனால் எனக்கு ஹைட்டாக வேண்டாம், எனக்கு வந்து கொஞ்சம் புஷியாக இருக்கிற மாதிரி வளர்க்குறது தான் ரொம்ப இஷ்டம். அதனால் பார்த்திங்கன்னா இதையுமே நான் கட் பண்ணுறேன். இதோட காடக்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். இது தான் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த காடக்ஸில் இருக்க ரூட் எல்லாம் ரிமூவ் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், அந்த காடக்ஸில் இருக்க ரூட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. மேலேயுமே பார்த்திங்கன்னா நான் ப்ரூன் பண்ணிட்டேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. இது ஒன்றும் ஒரு ரெண்டு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா காடக்ஸ் நல்லா பெருத்துடும், அது மாதிரி நிறைய புஷியாக இருக்குள்ளே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வேர்கள் எல்லாமே அதோட காடக்ஸில் இருந்த வேர்கள் தான். நம்ம இந்த வேர்களை எடுக்கிறதுனால செடிக்கு ஒன்றுமே ஆகாது, பயப்பட வேண்டாம். நான் எல்லா செடிகளையும் ப்ரூன் பண்ணி ரீபாட் பண்ண வேண்டிய செடிகள்லாம் ரீபாட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன ஃபீட் கொடுக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்டேட்டில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.